ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிசோட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் டூ வீக்ஸை நம்மளால் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க முடியல. சரி, நமக்கு உடம்பு சரியில்லாததுனால நிறைய வீடியோஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம், பட் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்னி வர வீக் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டு வர வாரம் வந்து அப்லோட் பண்ணுவோம் சண்டே. இன்றைக்கி இந்த வீக் வந்துட்டு நம்ம சண்டே என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். ஸோ செகண்ட் கிளச்சில் வந்துட்டு வந்து எக்லே பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். அதேமாதிரி ஆஃப்ரிக்கன் ப்ரீடிங் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பேர் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ பீச் வெரைட்டி தான். ஸோ லுட்டினோ பீச் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம். ஸோ இவங்க பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு வந்து எக்லே பண்ணி ஒரு 5 எக்லே பண்ணாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா ஒரு 2 சிக்கு தான் நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த தடவை செகண்ட் கிளச்சில் வந்துட்டு இவங்க வந்துட்டு எவ்வளோ சிக்ஸ் நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தோன்னா தென்னம் பாலையும் தென்னை ஓலையும் தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து தென்னை ஓலை தான் கொடுத்துருந்தோம். ஃபுல்லாகவே வந்துட்டு நெஸ்டிங் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் பார்த்தோன்னா நல்லாவே ஃப்ரீயான பாக்ஸ் தான். நம்மளால் ஆஃப்ரிக்கனோட பாக்ஸ் சைஸ் தான் நம்ம வாங்கினோம். ஸோ பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே தென்னை ஓலையை வச்சு கட்டிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தென்னம் பாலை கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் இது பண்ணினதுக்கப்புறம் ஒரு 30% ஆனதுக்கப்புறம் அதுவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கறது நிப்பாட்டிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தாச்சு, பாக்ஸ் கட்டியாச்சு. இப்போ அவங்க பார்த்தோன்னா எக்கு லே பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 5 எக் லே பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் வந்துட்டு பேனிக்கில் எதுவும் ஆகாமல் அவங்க பாட்டுக்கு நல்லாவே நின்றுட்டுருக்காங்க. ஸோ எக்குக்கு நல்லாவே ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப பேனிக்காகி போனாங்கன்னா தான் எக்கு வந்துட்டு சரியாக இன்குபேட் பண்ணாமல் அது மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளச்சில் வந்துட்டு நமக்கு நல்லபடியாக ரிசல்ட் தரல. ஸோ இந்த கிளச்சில் வந்து நல்ல ரிசல்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாரத்தோடதும் வீக் பை வீக் வந்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா 18 days கழித்து பார்த்தோன்னா 3 eggs பேலன்ஸ் இருக்குது. 2 chicks வந்து பொறிச்சிருக்காங்க. 1 chick வந்துட்டு இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ 1 chick இருக்காங்க, பேலன்ஸ் 3 egg இருக்குது. ஸோ டோட்டலாக 2 egg வந்துட்டு ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அதுக்கு அடுத்த வீக் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம எடுத்தது. ஸோ ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பொய்ட்டாக இருந்தால் மட்டுமே நல்லபடியாக ப்ரீட் ஆகும். ஸோ அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைன்னா தான் அவங்க வைக்கிற எல்லா எக்குமே ஹேட்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 5 eggs ஹேட்ச் பண்ணிட்டாங்க. 5 chicks இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொறிச்ச சிக்கு செகண்ட் பொறிச்ச சிக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே டைனியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து சிக்ஸ் வந்துட்டு ஹேட்ச் பண்ணியிருக்கும் போது நிறையாவே சாஃப்ட் ஃபுட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சிக்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனாக பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாஃப்ட் ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ கேரட் கொடுக்குறோம், பீட்ரூட் கொடுக்குறோம், அப்புறம் பார்த்தோன்னா ஊற வச்ச முளைக்கட்டின பயிர்கள் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மக்காச்சோளம் கொடுத்துட்ருக்கோம், இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க 3 chicks தான் இருந்திருக்கும். ஸோ 2 chicks வந்துட்டு இறந்துருச்சு, ரொம்ப சின்னதாக இருந்ததுனால மிதிச்சிருப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ 2 chicks வந்துட்டு இறந்துட்டாங்க, பேலன்ஸ் 3 chicks தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் அவங்க பண்ணினாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பானை வச்சுருந்தோம். இந்த தடவை வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 chicks நல்லபடியாக தான் இருக்காங்க. இனி வரப்போகிற வீக்கில் தான் தெரியும் இவங்க வந்துட்டு எத்தனை சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு ஒரு 3 chicks இருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்த வீக்கில் வந்துட்டு பார்த்தோன்னா வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 2 chicks மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தோன்னா இந்த 2 chicks மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்களையாவது நல்லபடியாக நெஸ்ட் அவுட் பண்ணி தருவாங்கன்னு நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.